திண்டுக்கல் மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு காவல்துறை மற்றும் குழந்தைகள் மீதான வன்முறை தடுப்பு இயக்கத்தின் சார்பில் இந்த பேரணி நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்திவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஏராளமான பள்ளி மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு குழந்தை பாதுகாப்பு குறித்த பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். ஆடிப்பெருக்கு தினத்தை முன்னிட்டு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். பொற்றாமரை குளத்தை சுற்றிலும் புதுமண தம்பதியர் தாலி கயிற்றை புதிதாக மாற்றிக்கொண்ட நிகழ்வும் நடைபெற்றது. கரூர் அருகே மாரியம்மன் கோவிலில் ஆடி 18 விழாவையொட்டி சயனக்கோலத்தில் அலங்கரிக்கப்பட்டுள்ள அத்திவரதரை பொதுமக்கள் வழிபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு எழுந்தருளி அருள் பாலிக்கும் அத்திவரதரை தரிசிக்க செல்ல முடியாதவர்களுக்காக கரூர் அருகில் உள்ள லாலாப்பேட்டை மாரியம்மன் ஆலயத்தில் அத்திவரதர் தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த அத்திவரதரை காஞ்சிபுரம் சென்று காண முடியாத பக்தர்களுக்காக இங்கு நிர்வாக குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. லாலாப்பேட்டை கடைவீதி மகாமாரியம்மன் கோவிலில் அத்திவரதர் அலங்காரம் ஆடி பெருக்கு 18 நாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காரைக்காலில் திருமணமான பெண் ஒருவருக்கும் 13 மாணவிக்கும் இடையே தகாத உறவு இருந்து வந்துள்ளது. இதை அறிந்த மாணவியின் தாயார் இருவரையும் கண்டித்துள்ளார். இந்நிலையில் மாணவியை இன்று காலை முதல் காணவில்லை என்றும் அவர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பால் காவடி, புஷ்ப காவடி, மயில் காவடி எடுத்து வந்து பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். 500 மேற்பட்ட பக்தர்கள் மலைக்கோவில் வழியாக முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்ய பால் குடங்களை எடுத்து வந்தனர். உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாகையில் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாப்பது குறித்தான விழிப்புணர்வு பேரணியில் 150 மேற்பட்டோர் பங்கேற்றனர். முக்கிய சாலைகள் வழியாக நடைபெற்ற இந்த பேரணியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனையை உறுதி செய்ய வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா சக்கம்பட்டியில் புதிய ஆவின் பாலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த ஆவின் பாலகத்தில் பால், தயிர், மோர், நெய், பன்னீர், கேக்குகள், பட்டர் கேக்குகள் மற்றும் பாலில் உற்பத்தியாகும் பொருட்கள் என அனைத்தும் அரசு நிர்ணயித்த குறைந்த விலையில் விற்கப்படுகின்றன. பொதுமக்களுக்கு மலிவான விலையில் பால் உற்பத்தி பொருட்கள் சென்றடையும் வகையில் ஆவின் பாலகம் திறக்கப்பட்டுள்ளதாக ஆவின் பாலக முகவர் உமாசங்கர் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்துள்ள தொப்பம்பட்டி ஊராட்சியில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மாட்டுச்சந்தை நடைபெற்று வருகிறது. 5 நடைபெறும் மாட்டுச்சந்தையில் திண்டுக்கல், மதுரை, தேனி, திருச்சி, திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் மாடுகளுடன் வருகை தந்துள்ளனர். காங்கேயம் காளைகள், ஜெர்சி, லம்பாடி உள்ளிட்ட இனங்களைச் சேர்ந்த மாடுகளை வாங்க வியாபாரிகள் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சென்னை ஆவடி அருகே சோழவரத்தில் உள்ள இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 52 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்கும் பணி தொடங்கியது. ஆட்டந்தாங்கல் அம்பேத்கர் நகர் அலமாதி பகுதியில் 30 52 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பின் பிடியில் இருந்தது. இவற்றை மீட்கும் பணி தொடங்கியது. விமானப்படை காவல்துறையினர் உட்பட 300 மேற்பட்ட ஊழியர்கள் ஆக்கிரமிப்புகளை JCB இயந்திரம் கொண்டு அகற்றினர். கோவை மாவட்டம் துடியலூரில் மாவட்ட காவல்துறை சார்பில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.